ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்போ பார்த்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இருட்டிலே இருந்து நம்ம வீடியோ எடுத்தோம். என்றைக்காவது நாள் ஒரு சேஞ்ச் காண்டி கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு பார்க்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறினா சொல்லணும். இது புது ஸ்க்ரீன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகளாவிய மிஸ்ட்ரீஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம இதுவரை கவர் பண்ண டாபிக் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரின் ரிலேட்டட். நம்ம பசங்க இந்தியா மேலே இருக்க பாசத்தினால ஏன் இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கலை, இந்த மாதிரி இந்தியாவில் வந்திருக்கா, ஐயோ பார்த்துருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி காங்கிரஸில் மலையை புளிஞ்சு தட்டிங்க அப்படின்னு சொல்லணும். இனி வர்ற வீடியோவில் இந்தியாவில் நடந்திருந்த மிஸ்ட்ரீஸ், ஏலியன் ரிலேட்டடான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நான் கேட்ட வீடியோ நீ போடவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்று என்னென்னா, நீங்கள் கேட்ட வீடியோக்குள்ள தலைப்பில் இன்ஃபர்மேஷன் நிறையா இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த தலைப்பை பற்றி ஆல்ரெடி இன்னொருத்தவங்க பேசியிருக்கலாம். இன்னொருத்தவங்க பேசுனதில் திருப்பி பேசுகிறதுல பயனே இல்லைன்னு சொல்லணும். அவ்வளோதான் ரீசன், மற்றபடி வேறு எதுவும்லாம் இல்லை. லெட்ஸ் ஜம்ப் இன் த வீடியோ. நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, பின்னாடி யாரோ உடைச்ச மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்குது. எந்திரிச்சு பார்க்குறீங்க, யாருமே கிடையாது. எந்த உடஞ்ச பொருளுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆஃபீஸ் ஃபுல்லாக தேடி பார்க்குறீங்க, எதுவுமே உங்களுக்கு மாட்டலை. உங்களுக்கு என்ன தோணும், கேட்குறதுக்கே பேய்க்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது உண்மையிலுமே நடந்திருக்கு. December 18, 2012 இந்தியாவில் இருக்கிற ஜோத்பூர்ன்ற இடத்துல கரெக்டாக 11:25 இந்த சோனிக் பூம் சத்தம் கேட்டுருக்கு. எல்லோரும் இதை பார்த்து வந்து ரொம்பவே பீதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். சில பேர் வந்து ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்போட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மாயன் கேலண்டரோட கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு ஒரு பெரிய டிபேட்டே நடந்துச்சு. 2012 வந்து உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருந்தது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டிருக்கலாம், இந்தியன் ஆர்மி இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஆர்மி மறைச்சிருந்தா அது இங்கே மட்டும்தானே நடந்திருக்கணும். ஆனால் UKலேருந்து டெக்சஸ் வர இதே சோனிக் பூம் சத்தம் கேட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பார்க்க போகிறது சிட்டிசன் படத்தில் அழிஞ்சு போனால் அத்திப்பட்டி கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜஸ்தானில் ஜெய்சலம்ல இருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பகுதி இருக்குது. அந்த நாட்டோட மன்னர் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்த மக்கள் மீது அதிகமாக வரி கொடுத்துருக்கார். வரி அதிகமாக கட்ட சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கார். அதுக்கு பதிலாக ஒரு நாள் என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பொண்ணை கேட்டிருக்கார். அதுவும் ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு நாளுக்குள்ளே அந்த பொண்ணை வந்து எனக்கு நீ திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் மக்கள் ஒரு நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை நைட்டோட நைட்டாக காலி பண்ணி எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. போகும்போது அந்த ராஜா மேலே ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். சில பேர் அந்த பகுதிக்கு போய் இறந்துட்டதுனால இது ஒரு பேயோட பூமி, இந்த பகுதியில் யார் போனாலும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் அதிகமாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டூரிஸ்ட் கைடில் இருந்து டாக்ஸி டிரைவர் கூட இந்த பகுதிக்கு போக ரொம்பவே பயப்படுவாங்களாம். கவர்மெண்ட் இந்த பகுதியை எப்படியாவது ரீபாப்புலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் ஒத்துழைக்காதனால இந்த பகுதி ஸ்டில் ரிமைன்ஸ் மிஸ்டரிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இரு அவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் இல்லையே, கொஞ்சம் சிரிப்பா? ஓ அப்படியா, இப்போ பாரு. டே, ஒரு ஆளாலேயே தாங்க முடியல, இப்போ ரெண்டு பேரா? இப்போ பார்க்க போகிற விஷயமும் இந்த மாதிரி ஒன்று தான். எந்த மாதிரி ஒன்று? கொஞ்சமாவது பேச வரியா நீ? அவன் கிடக்கிறான், சொல்ல வந்ததை சொல்லு நீ. ம், குழந்தை பிறக்கிறதே வரப்பிரசாதமாக நினைக்கிற காலகட்டத்தில் பிறக்கிறது எல்லாமே வந்து ட்வின்ஸாக பிறந்தாங்கன்னா வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம கேரளாவில் இருக்க இந்த வில்லேஜில் தான். ஏன், அந்த பக்கம் நீ மறைக்க மாட்டியா? என்னை தான் மறப்பியா? சரி விடு, ரெண்டு பேருமே வேணாம். இந்த வில்லேஜில் 2000 ஃபேமிலியில் 400 ஜோடி ட்வின்ஸ் தான். 2008 அவங்க கவுண்ட் பண்ணும்போது வெறும் 258 ஜோடி மட்டும்தான் இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஆகி 400 பேர்ஸ் வர ஆயிடுச்சு. எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான். 2016 CSIR அவங்களோட HL அவங்களோட முடியோட சாம்பிள்லாம் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கடைசியில் அவங்க முடியை பிச்சுக்கிட்டது தான் மிச்சம். அங்கே இருக்க மக்களும் இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ரொம்பவே க்யூரியஸாக இருக்காங்களாம். அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸில் ட்வின்ஸ் வில்லேஜுக்கு நாங்கள் வர வைக்கிறோம் அப்படின்னு போர்டே வச்சுட்டாங்களாம். உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறகுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். டேய், போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உன்னையா? டேய், கார் தன்னால் நகரும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் சொல்லலாம் அந்த பகுதி இறக்கமாக இருக்கலாம், அதனால் நகருதுன்னு. ஆனால் அதுதான் இல்லை. அந்த பகுதியில் இருக்க ரோடு பார்த்திங்கன்னா சமநிலையில் தான் இருக்குது. இருந்தாலும் கார் நகர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பகுதியில் இருக்க கிராவிட்டி. எவ்வளோ பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் நகர்த்தி கொண்டு போயிருமா? இது இந்தியாவில் லடாக் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணிங்க. ஸ்பெல்லிங் வந்து LADAKH. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரவங்க இந்த பகுதியில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துருவாங்களாம். அந்த கார் அது பாட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்குமா? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதியோட எக்ஸிட்டை நம்ம தாண்டிட்டோம்னா டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
லாஸ்ட் வீடியோவில் நிவேடா பகுதியில் இருக்கிற 90 டிகிரி செல்சியஸ் கொதிநிலையில் இருக்கிற தண்ணியை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம பூமியை விட்டு தள்ளி இருக்கிற, அதாவது 101 லைட் இயர்ஸ்க்கு தள்ளி இருக்கிற ஒரு பிளானெட்டை பற்றி நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியுது. ஆனால் நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற விஷயத்தையே நம்மளால் இன்னும் பண்ண முடியலை. ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வரும் அப்படிங்கிறத நம்புவோம். அப்படி ஒன்று வந்துச்சுன்னா எர்த்குவேக்கில் இருந்து வால்கனோ எரப்ஷன்லேருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி ஹேப்பன். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வெயிட். இந்த செல்லக்குட்டி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.